ஊழலுக்கு எதிரான நடவடிக்கையிலிருந்து தப்பிக்க ஊழல்வாதிகள் அனைவரும் பாட்னாவில் ஒன்று திரண்டதாக பிரதமர் மோடி விமர்சனம். ஊழலில் தொடர்புடைய யாரையும் தாம் தப்பிக்க விடப் போவதில்லை என்று உறுதி. கோவா, மும்பை, போபால், இந்தூர் உள்ளிட்ட 5 வழித்தடங்களில் வந்தே பாரத் ரயில்களை கொடியசைத்து துவக்கி வைத்தார் பிரதமர் மோடி. ரயிலில் பள்ளி மாணவ மாணவியருடன் உற்சாகமாக கலந்துரையாடல். காங்கிரஸ் மற்றும் ஆம் ஆத்மி கட்சிகளுக்கு இடையே தொடர்ந்து அதிகரிக்கும் விரிசல். டெல்லியில் மின்கட்டண உயர்வை உயர்த்திவிட்டதாக கூறி ஆம் ஆத்மி அலுவலகம் முன்பு காங்கிரஸ் முற்றுகை. டெல்லியில் ஆம் ஆத்மி அரசை கண்டித்து பாஜகவின் ஏபிவிபி மாணவர் அமைப்பினர் போராட்டம். தனியார் பயிற்சி நிலையங்கள் பெருகி கல்வி வியாபாரமானதற்கு கெஜ்ரிவால் அரசே காரணம் என்றும் குற்றச்சாட்டு. இந்தியாவில் வரும் அக்டோபரில் தொடங்கும் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டிக்கான அட்டவணை வெளியீடு. சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் 5 போட்டிகள் நடைபெறும் என ICC அறிவிப்பு. உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் தனது முதல் போட்டியில் ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது இந்திய அணி. பாகிஸ்தானுடன் அகமதாபாத்திலும் நியூசிலாந்துடன் தர்மசாலாவிலும் இந்திய அணி மோத ஏற்பாடு. வேலைக்கு பணம் பெற்றது தொடர்பாக கிடைத்த ஆதாரங்களின் அடிப்படையிலேயே செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டார். செந்தில் பாலாஜியின் மனைவி மேகலா தாக்கல் செய்த ஆட்கொணர்வு மனு மீதான விசாரணையின் போது உயர்நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை விளக்கம். தமிழ்நாட்டில் புதிதாக 6 தொழிற்பேட்டைகளை உருவாக்க நடவடிக்கை. குறு, சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கான அண்ணல் அம்பேத்கர் முன்னோடிகள் திட்டத்தை துவக்கி வைத்த முதலமைச்சர் MK ஸ்டாலின் அறிவிப்பு. அம்மா உணவகங்களில் உணவுப் பொருட்கள் வழங்குவது 90% குறைந்து மிக்சி, கிரைண்டர் போன்றவை சரி செய்யப்படாமலும் கட்டட பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்படாமலும் உள்ளதாக எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. உரிய நிதியை உடனடியாக ஒதுக்கி ஏழை மக்களின் பசியை முழுமையாக போக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தல். தமிழகம் முழுவதும் அரசு பள்ளிகளில் 10, 11 மற்றும் 12 வகுப்பு பயிலும் மாணவர்களுக்கு சிறப்பு மாலை நேர வகுப்புகள். அனைத்து மாவட்ட கல்வி அலுவலர்களுக்கு பள்ளிக்கல்வித்துறை அறிவுறுத்தல். சிதம்பரம் நடராஜர் கோயிலை தீட்சிதர்கள் சொந்த நிறுவனம் போல் நினைப்பதாக இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு விமர்சனம். விலை உயர்ந்த நகைகள் வரவு வைக்கப்பட்டது பற்றி தகவல் தெரிவிக்க மறுப்பதாகவும் குற்றச்சாட்டு. மக்களவைத் தேர்தலுக்காக தமிழகத்தில் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் தயார் நிலையில் உள்ளதாக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாகு தகவல். புதிய வாக்காளர்கள் அடுத்த 3 மாதத்தில் பட்டியலில் சேர்க்கப்படுவார்கள் என்றும் விளக்கம். தமிழகத்தில் மகளிருக்கு மாதம் 1000 ரூபாய் உரிமைத் தொகை வழங்கும் திட்டத்தை செயல்படுத்தும் வகையில் அஞ்சலக வங்கியில் புதிய வங்கிக் கணக்கை துவங்கும் பணிகள் ஆரம்பம். திருவல்லிக்கேணி மண்டலத்துக்குட்பட்டோருக்கு சேப்பாக்கம் உணவு மற்றும் நுகர்வோர் அலுவலகத்தில் QR கோட் அட்டை விநியோகம். மூடப்பட்ட 500 டாஸ்மாக் கடைகளின் ஊழியர்கள் வேறு கடைகளுக்கு பணியமர்த்தப்படுவார்கள் என அறிவிப்பு. வெளிப்படையான கவுன்சிலிங் மூலம் காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் என டாஸ்மாக் நிர்வாகம் தகவல். திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் காவல் நிலைய வாசலில் இருசக்கர வாகனத்தை நிறுத்தி போதை ஆசாமி அட்ராசிட்டி. எப்படி போவது என தெரியாமல் தவிக்கும் தனக்கு வண்டியை ஸ்டார்ட் செய்து கொடுக்கும்படி போலீசாரிடம் அலப்பறை. கலைஞர் 100 விழாவை முன்னிட்டு நெல்லை பணக்குடியில் கால்நடை மருத்துவ முகாமை துவக்கி வைத்த சபாநாயகர் அப்பாவு. சபாநாயகர் முன்னிலையில் கால்நடை மருத்துவர்கள் மீது விவசாயி ஒருவர் சரமாரி புகார். MBBS மற்றும் BDS மருத்துவ படிப்புகளுக்கு June 28 ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம். July 10 மாலை 5 வரை விண்ணப்பிக்கலாம் என அறிவிப்பு. சென்னை பெருநகர காவல்துறையின் 110 ரோந்து வாகனங்களுக்கு புதிதாக பொருத்தப்பட்ட ஒளிரும் வண்ண விளக்குகள்.
வாகனங்களை காவல் ஆணையாளர் சங்கர் ஜிவால் கொடியசைத்து துவக்கி வைத்தார். ஆருத்ரா நிதி நிறுவன மோசடியில் 500 முகவர்களுக்கு சம்மன் அனுப்ப பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் நடவடிக்கை. நடிகர் ஆர் கே சுரேஷ் 15 கோடி ரூபாய் வரை பணம் பெற்றதாக குற்றப்பத்திரிகையில் தகவல். கன்னியாகுமரி மாவட்டம் மேகா மண்டபம் அருகே பள்ளி வாகனத்தை வழிமறித்து 3 வயது சிறுவனை கடத்திய கும்பலை தேடும் போலீசார். கருத்து வேறுபாடு காரணமாக மனைவியை பிரிந்திருக்கும் சிறுவனின் தந்தை கடத்தினாரா என்ற கோணத்திலும் விசாரணை. சேலம் ஆத்தூரில் வேளாண் பொருட்கள் விற்பனை செய்யும் கடைக்கு வெளியே நின்று கல்லா பெட்டியில் இருந்த பணத்தை அள்ளிய திருடன். திடீரென கடைக்காரர் உள்ளே இருந்து வந்ததால் அள்ளிய பணத்தை அப்படியே போட்டுவிட்டு தப்பி ஓட்டம். லியோ பட பாடல் போதை பழக்கத்தையும் ரவுடிசத்தையும் தூண்டும் விதமாக உள்ளதாக ஆர்டிஐ செல்வம் அளித்த புகாரின் பேரில் விளக்கம் கேட்டு நடிகர் விஜய்க்கு நோட்டீஸ். புகார் அளித்த சமூக ஆர்வலருக்கு விஜய் ரசிகர்கள் மற்றும் விஜய் மக்கள் இயக்கத்தினர் தொலைபேசி வாயிலாக கொலை மிரட்டல் விடுப்பதாக புகார்.